நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக ஏற்கனவே குறிப்பா ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளையும் மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம், அதுபோல கிரிக்கெட் ரசிகர்கள் ஆதரவாக இருந்தாங்க. பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகர்கள் இன்றைக்கி வர்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் இளைஞர் சமுதாயமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் வாங்கியிருந்தாலும் அது திருப்பி கொடுத்துருங்க, அதுக்கு போக வேணாம். அங்கே கிரிக்கெட் மேட்ச் நடக்கலைன்னா உலகம் முழுவதும் அது வெளிப்படும். ஒரு நாட்டின், ஒரு மாநிலத்தின் ஜீவாதார பிரச்சனைக்காக அந்த மாநிலத்தில் உள்ள அனைவரும் போராடுகிறார்கள் என்கின்றது உலகம் முழுவதும் தெரியப்படுத்துவதன் மூலம் மத்திய அரசாங்கம் அதில் இறங்கி வந்து விரைவாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக நீங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். அவர்கள் அதை வந்து அதை கேட்கறது கேட்காத இளைஞர் சமுதாயத்துடைய சுய விருப்பம். மத்திய அரசாங்கம் கையில கொடுத்துட்டாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டு. மக்களை கூட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்து மக்களை தெரிவிப்போம். ஒரு பிரதம மந்திரி வர்றப்ப, நம்ம நாட்டு பிரதம மந்திரி வர்றப்ப நம்மளே போய் கருப்பு கொடி காட்டுறது, அது எங்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து பேசியிருக்கிறது, அது தேவையில்லை. நம்மளது எதிர்ப்பை மக்கள் போரா உண்ணாவிரத போராட்டம் மூலம் காமித்தோம். அன்னைக்கு விவசாய சங்கத்தின் அழைப்பை ஏற்று விமான மறியல் நடத்தினோம். அது போல இது மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் காவேரி கரை ஓரமாக நடத்துகிறோம். இது மூலம் தெரிவிப்போம். அவங்க எல்லாரையும் பயமுத்தி இப்படிதான் ஓபியையும் இபியையும் பயமுத்தி ஆட்சியை நடத்தி ரெட்டலையை கொடுத்து பார்த்தாங்க. அது ஒன்றும் நடக்கலை. ஒரு கட்சி வளரணும்னா மக்களை போய் அணுகி அவங்க நல்லது செஞ்சு வளரணுமே தவிர, இப்போ தமிழ்நாட்டு மக்களை எப்படி உங்களுக்கு காவிரி மேல வைக்கணும்னா எங்கள் அமைக்கிறோம்னா நீங்கள் வந்து போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்களோ, அது மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் கரம போக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் எடுபடாது. மக்கள் அவர்கள் தக்க பாடம் போட்டுவார்கள்.